மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, தேசிய நெடுஞ்சாலை எண் 948 தமிழ்நாட்டையும் கர்நாடகத்தையும் இணைக்கும் சாலை பெங்களூரில் தொடங்கி கோயம்புத்தூரில் முடிவடைகிறது. மேலும் சாலை காரப்பள்ளம் முதல் பன்னாரி வரை 26 கிலோமீட்டர் சாலை திம்பம் மலைப்பகுதி சாலையாகும். மேலும் 3.8 கிலோமீட்டர் வனப்பகுதியாகும். இச்சாலை 27 கொண்டை ஊசி வளைவுகளையும் கொண்டது. சாலை 7 மீட்டர் அகலம் உள்ள இருவழி சாலையாகவும் கனர வாகனங்கள் அதிகம் செல்லும் சாலையாகவும் இது அமைந்திருக்கிறது. சாலையை கடந்து செல்லும் விலங்குகளின் பாதுகாப்பை கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதியாக இருப்பதால் வாகனங்கள் மெதுவாகத்தான் செல்ல முடிகிறது. மேலும் தேசிய நெடுஞ்சாலை என்பதால் 17 இடங்களிலே வேகத்தடைகள் மற்றும் வேகத்தடை கீற்றுகள் 8 இடத்திலும் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய சூழ்நிலையில் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் 7/1/2019 அன்று மாவட்ட அரசிதழில் இரவு நேரத்திலே வாகனங்கள் செல்லக்கூடாது என்று, பகல் நேரத்திலே வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த நிலையில் திரு எஸ் மனோஜ் இமானுவேல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை பெஞ்சில் 19701/2020 WP 19652/2020 WP 8222/2021 WP 23901/2018 ஆகிய வழக்குகளை மதுரை பெஞ்சிலே தொடர்ந்திருக்கிறார். 28/1/2021 காணொலி காட்சி மூலமாக விசாரணைக்கு வந்தது. அரசு முதன்மை செயலாளர் நெடுஞ்சாலைத்துறை, ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் கோபி செட்டிப்பாளையம், கோட்ட பொறியாளர் ஆகியோர்கள் காணொலி காட்சியின் மூலமாக அதிலே கலந்து கொண்டார்கள். மற்றொரு ரிட்மனு WP 18/3/2022 8/2/2022 தான் இது விசாரணைக்கு வந்தது. 7/1/2011 அன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற இடைக்கால உத்தரவு ஒன்று வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில் லாரி உரிமையாளர்கள் சங்கம், ஓட்டுநர்கள் சங்கம், மக்கள் பிரதிநிதிகள் ஆகியவர்கள் உத்தரவை அமல்படுத்த வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே முறையிட்டார்கள். ஒரு இரவில் நிற்கிற வண்டி 6 மணியிலிருந்து காலை 6 மணிக்குள் அந்த திம்பம் பாரஸ்டில் ஒரு வண்டிகள் எவ்வளோ நிற்கிறது என்று சொன்னால் 3160 ஏறத்தாக வண்டிகள் நின்று விடுகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ளது. இந்த சூழ்நிலையை விவசாயிகள் பொதுமக்கள் சார்பில் 2 வழக்குகள் மேலும் அவர்கள் தொடர்ந்தார்கள். 5/3/2020 தலைமை செயலாளர் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மாலை 6 மணி முதல் காலை 5 மணி வரை சத்தியமங்கலம் புலி காப்பகம் வழியாக 6 சக்கரங்களுக்கு மேலான டாரஸ் வண்டி, ஏன்னா அதிகமான சுமை ஏற்றுக்கொண்ட டாரஸ் வண்டி, அந்த வண்டி வாகனங்கள் செல்லக்கூடாது எனவும், மருத்துவ அவசர ஊர்தி தடையின்றி செல்லவும், வனப்பகுதியிலே வாழும் மக்கள் தடையின்றி செல்லவும், பழங்கள் காய்கறிகள் பால் உணவு வகைகள் பொருள்கள் உணவுப் பொருள்கள் எடுத்து செல்லலாம் எனவும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் அனுமதி பெற்ற பின்புதான் நுழைவு கட்டணத்தை வசூலிக்கலாம் என்பதும், எப்போதும் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும், மலைப்பகுதியிலே வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளிலே விதிமுறைக்கு ஏற்ப வேகத்தடை அமைக்கப்பட வேண்டும் என்ற இந்த அடிப்படையிலே தலைமை செயலாளர் மூலம் அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதற்கு பின்னால் இதையொட்டி 3 மனுதாரர்கள் பொதுமக்கள் ஆலோசனை பெறப்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் போக்குவரத்து தடையின்றி செல்ல வேண்டிய நடவடிக்கை குறித்து அரசின் சார்பாக 10/3/2020 என்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனுடைய விளைவாக இந்த வழக்கு 15/3/2020 விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு பின் உத்தரவுக்காக வழக்கு இப்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், இங்கே இந்த அமைக்கு கவன ஈர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிற மாண்புமிகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள், அவர் அமைச்சராக இருந்தபொழுது தான் இந்த ஆணையை அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரே போட்டிருக்கிறார். இப்போ கொண்டாந்த இந்த கவனத்தை நீங்கள் அப்படியே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கவனத்தை கொஞ்சம் சொல்லி இந்த ஆணையை நீங்கள் போடாமல் இருந்ததுன்னு சொன்னால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இருந்தாலும் அரசின் சார்பாக மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும் நம்முடைய அரசு இன்றைக்கு கவனமாக இருக்கிறது. உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்குக்கு பின்னால், விசாரணைக்கு பின்னால் வேண்டிய நடவடிக்கை இந்த அரசு எடுக்கும்.